நீட் தேர்விற்கு ஆதரவு அளித்து பேசும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களின் எதிரிகள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் கூறும்பொழுது, நீட் தேர்வினால் தமிழக மாணவர்கள் பலனடைந்துள்ளதாக தமிழக ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் என்றும், தான் அதிகாரத்தில் இருந்தால் நீட் தேர்வு கோப்பிற்கு ஒப்புதல் அளித்திருக்க மாட்டேன் என தமிழக ஆளுநர் ஆணவத்தோடு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் ஆளுநராக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டார் என்று குற்றம் சாட்டிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நீட் விவகாரத்தில் தமிழக ஆளுநர் மாணவர்களுக்கு துரோகியாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் எதிரி என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றும், புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு சென்று அரசியல் பேசுகிறார், இது ஆளுநருக்கு அழகில்லை என்றும், பொதுதளத்தில் அரசியல் கருத்தை அவர் தெரிவிக்க விரும்பினால் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கருத்து சொல்லலாம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தினமும் அரசியல் செய்கிறார், பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஆளுநர் பதவி எதற்கு என மக்கள் மத்தியில் தற்பொழுது கேள்வி எழுகிறது என்றும் தெரிவித்தார். 3 மாதத்திற்கு ஒருமுறை மாநில அந்தஸ்து தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பேசுவார், அதுமட்டுமன்றி அவருக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை கையில் எடுப்பார் என்றும், பாஜக ஆட்சியில் தலைகீழாக நின்றாலும் முதல்வர் ரங்கசாமியால் மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றும், மத்தியில் 2024 காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனடியாக வழங்குவார்கள் என்றும் உறுதியளித்தார். அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்காத காரணத்தால் திட்டங்கள் காலதாமதமாகிறது என்று சொல்கிறார் முதல்வர். தேவையான நிதியை ஒதுக்காமல் திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி அறிவித்து அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும், நிதி இல்லாமல் திட்டத்தை எப்படி அதிகாரிகள் செயல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், நிதி ஒதுக்காமல் அதிகாரிகள் மீது முதல்வர் பழி போடுவதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், நிதி பற்றாக்குறையால் மாநிலம் தத்தளித்துக் கொண்டு உள்ளது என்றும், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் டுபாகூர் கட்சிகள் என்று குற்றம் சாட்டிய அவர், முதல்வர் அமைச்சர்கள் என கோமாளிகள்தான் தற்பொழுது ஆட்சியில் உள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளாா்.